அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஷவர்மா எப்படி வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் நம்ம வெளியிலலாம் போய் சாப்பிட முடியாது, நம்ம வீட்லேயே ஜாலியாக செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஷவர்மா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம அந்த ப்ரெட்டு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துருக்கேங்க, அந்த ஈஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரை ஈஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் அப்படின்றனால நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி வந்து தேவைப்படுங்க. மாவு வந்து நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் நம்ம அழுத்தி பிசைய முடியாது. மாவு ஃபஸ்ட் டைம் நம்ம பிசையும்போது நல்லா அழுத்தி பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் போல் ஆயில் தடவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து 1 ஹவர் வரைக்கும் இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா மாவு வந்து நல்லா டபுள் ஆகி வரும். இப்போ நம்ம 1 ஹவருக்கு அப்புறமா பார்க்கலாம். நம்ம குறைஞ்சது 1 ஹவர், நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ் கூட இதை வந்து நீங்கள் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு, டபுள் சைஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து உப்பி சாஃப்டாக வரணும். அப்போ தான் ஷவர்மா ப்ரெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு போங்கினதுக்கப்புறமா அதை திருப்பி அழுத்தி நீங்கள் பிசைஞ்சிடாதீங்க. இது போல் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் பால்ஸாக பிரித்து எடுத்துருங்க. நான் வந்து 9 போல் எனக்கு பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண பால்ல வந்து கொஞ்சம் போல் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மெலிசாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி சைஸில் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப மெலிசாக இருந்தாலும் சரியாக வராது. தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா தவவை ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூரி மாதிரி பஃப்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து ஈஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மாவு நல்லா பொங்கி வரும். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆக்டிவேட் பண்ணுறது வந்து சில பேருக்கு வராது. இப்போ ஷவர்மா ப்ரெட் ரெடி ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங்க்கு தேவையான சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 எலுமிச்சைப்பழத்துடைய சாறு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது போல் இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி போன்லெஸ் வந்து பெரிய பீஸாக தான் வச்சு வேக வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பம் வந்துச்சு நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். சிக்கன் வந்து சூப்பராக சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கும் போது சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உள்ளரையும் வந்து மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மயோனைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எக்லெஸ் மைனஸ் தாங்க செய்ய போகிறேன். நீங்கள் வந்து எக் மைனஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக் மைனஸ் ரெசிபி கூட நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்லெஸ் மைனஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1/2 கப் அளவுக்கு பாலும் 1 கப் அளவுக்கு ஆயிலும் வேணுங்க.
கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்களை சேர்த்துறாதீங்க. ரிஃபைண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பொருளையுமே வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் அந்த மயனஸ் பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கால் டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சம்பழத்துடைய சாறு சேர்த்துக்கோங்க. பால் வந்துட்டு காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. பச்சையாக இருக்க பால் தான் நீங்கள் சேர்க்கணும். காய்ச்சின பாலை செஞ்சிங்கன்னா வராது. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆயிலை வந்து ஒரு 3 பேட்சஸாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரே மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வராது. ஃபஸ்ட்டு நான் வந்து கால்வாசி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது போல் வந்து பாருங்கள், லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம மீதி இருக்கிற ஆயிலேருந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதி சேர்த்துட்டு மீதி ஆயில வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 டைம்ஸ் போல் ஒரு செகண்ட் மட்டும் அந்த மாதிரி பல்ஸ் கொடுத்து கொடுத்து ஒரு 10 டைம்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஒரு மொத்தமாக போட்டு அரைச்சிடக்கூடாதுங்க, பர்ஃபெக்டாக உங்களுக்கு வராது. லைட்டாக பல்ஸ் கொடுத்து கொடுத்து நீங்கள் மிக்ஸி ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம மூணாவதாக மீதி இருக்கிற ஆயிலையும் சேர்த்துக்கலாம். பாலும் எண்ணெயும் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. சில்லுன்னு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், தேர்டாக நம்ம ஆயிலை சேர்த்து இது போல் பல்ஸ் கொடுத்து எடுத்தோன்னா பர்ஃபெக்டான மயோனைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எக்லெஸ் மயோனைஸ். இப்போ இந்த மயோனைஸ்லேருந்து கொஞ்சம் போல் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம மயோனைஸ் இது ஷவர்மா சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மயோனைஸ் ஆட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி சாஸ் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோடைய சாரும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஷவர்மா ப்ரெட்டுக்கு தேவையான ஷவர்மா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஷவர்மா ப்ரெட்டில் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம உலர வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கேரட்டையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பமான வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம், கொடுமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்து நான் வந்து இது கூட வந்து 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் துருவிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ எங்கள் குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு கொடமிளகாய் பிடிக்காது அப்படின்றதுனால நாங்கள் வந்து இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மயோனைஸ் வந்து கூடவோ குறைச்சி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மயோனைஸ் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஷவர்மா வந்து ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொருள் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஷவர்மாக்குள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஷவர்மா ப்ரெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது போல் கட் பண்ணி கூட நம்ம பாக்கெட் மாதிரி உள்ளார ஸ்டஃபிங் வச்சும் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்ம செஞ்ச ஷவர்மா ப்ரெட் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா உப்புச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாக்கெட் போல் வரும். அப்படி இல்லைனா நம்ம மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஷவர்மா ப்ரெட்டில் மேலே வந்து நம்ம ரெடி பண்ணால் அந்த ஷவர்மா சாஸ் வந்து கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி உள்ளார வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே நம்ம வறுத்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு பதிலாக இது கூட நீங்கள் பன்னீர் சேர்த்து கூட நீங்கள் பன்னீர் ஷவர்மா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பட்டர் பேப்பர் சுற்றிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஷவர்மா ரெசிபி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.